அந்த முதலமைச்சருக்கு புதிதாக ஒரு வியாதி பிடித்திருக்கிறது. அந்த வியாதி என்னவென்றால் ஊரனுடைய பெயரை மாற்றுவது. எங்க பார்த்தாலும் கூட அரண்டவனுக்கு இரண்டுதெல்லாம் பேய் என்று சொல்லுவது போல எங்கே பார்த்தாலும் இந்த பெயரை மாற்றி புதுப்பெயரை வைக்க வேண்டும் என்பது அவருக்கு பிடித்திருக்கக்கூடிய ஒரு புதிய வியாதி. சென்னையிலே நான் வசிக்கின்ற ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு அதையும் கூட கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சாலையாக மாற்றி காட்டுவேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு அதை பெயர் மாற்றி இருக்கின்றார்கள். இன்று இங்கே இருக்கக்கூடிய திருவாரூர்ல இந்த தெற்கிறத வீதியில இதையும் கூட கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைப்பேன் என்று ஆரம்பித்திருக்கின்றார்கள். நான் என்னுடைய பெயரை வைப்பேன், என்னுடைய தந்தையாருடைய பெயரை வைப்பேன், என்னுடைய தாத்தாவுடைய பெயரை வைப்பேன் என்பது ஒரு மனவியாதி. இந்த மனவியாதி என்பது குடும்ப அரசியலை தலைந்தோங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்த மனவியாதி எப்பொழுதும் இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மனவியாதி 70 ஆண்டு காலமாக இருந்தது. எந்த திட்டம் வைத்தாலும் கூட உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய பெயரிலே வைத்துக் கொள்வது காங்கிரசினுடைய மனவியாதியாக இருந்தது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய அர்பன் ரெனியூவல் மிஷன், ராஜீவ்காந்தி அவருடைய வீட்டு வசதி திட்டம், இப்படித்தான் பெயரை வைத்துக் கொள்வார்கள். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பெயர் அவரே வச்சுக்குவார். அந்த வியாதி இப்பொழுது காங்கிரசினுடைய கூட்டணி கட்சியாக இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக உலகத்திற்கே ஒரு குடும்ப கட்சியாக முன்மாதிரியாக இங்கே இருக்கக்கூடிய திமுக அந்த வியாதி அவர்களுக்கு வந்து இப்ப அவர்களும் இந்த பெயரை வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதற்கு முற்றிலும் விதிவிலக்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒரு நிமிடம் இந்த நேரத்தில் நினைத்து பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 44 லட்சம் கோடி பட்ஜெட் போடக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு திட்டத்திற்கு கூட அவருடைய பெயரை வைத்தது கிடையாது. ஒரு திட்டத்திற்கு கூட பாரத பிரதமருடைய திட்டம் இருக்கும் அல்லது மக்களுடைய பெயரில் அந்த திட்டம் இருக்கும். அதான் அடிப்படையிலே சித்தாந்த அடிப்படையிலே ஒரு குடும்பத்தை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் நாட்டை முதன்மைப்படுத்தி நாட்டு மக்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய சந்ததிகள் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை ஒரு விஷயம். 190க்கு மேல நம்முடைய மத்திய அரசு திட்டங்கள் தமிழகத்திலே முக்கியமாக இருக்கிறது. 350க்கு மேற்பட்ட திட்டங்கள் நம்மிடம் இருக்கிறது. ஒரு திட்டத்தில் ஒரு பேரை பாருங்க, எங்கேயாவது கொண்டு போய் மோடி அவரை பெயரை வைக்கிறோமா? உலகமே போற்றக்கூடிய ஒரு தலைவர். இந்த மனவியாதியை நம்முடைய தியாகராஜ பெருமான் அவர்கள் குணப்படுத்த வேண்டும் என்று தெற்கிறது வீதியிலிருந்து பெருமானுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை இங்கே வைக்கின்றேன். நம்முடைய சிவபெருமான் நிச்சயமாக அந்த வியாதியை குணப்படுத்த வேண்டும்.